praise the Lord. மனம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. மனம் கேட்டு வருகின்றேன் இறைவா, இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த திருப்பலியிலே பங்கு கொண்டு இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் அருளுதவிகளையும் பெற்று நம்முடைய அன்றாட வாழ்வில் நமக்கு நிகழக்கூடிய சோதனைகளிலிருந்து வேதனைகளிலிருந்து நாம் விடுபட்டு மீண்டு எழுந்து வர இந்த ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நம்முடைய சோதனை காலங்களிலிருந்து நம்முடைய வேதனைகளிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய கிருபை நமக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. அவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்மால் மட்டும் இந்த சோதனைகளிலிருந்து விட்டு எழுந்து வர முடியாது. எனவே இதோ இந்த திருப்பலியின் பேறு பலனாக நாம் அடைய இருக்கக்கூடிய அந்த மாட்சிமைகளை தகுதியான உள்ளத்தோடு நாம் பெற வேண்டும். நாம் செய்த குற்றங்கள், குறைகள், இன்னும் நாம் பிடியில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவத்தலைகள், இவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று இறைவனை நோக்கி நாம் பாவ மன்னிப்பை வேண்டுவோம். நம்முடைய பாவத்திற்காக மனம் வருந்தி இந்த திருப்பலியிலே தகுதியான உள்ளத்தோடு பங்கெடுப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் ஆவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வான தூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகி ஆண்டவரிடம் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை எல்லாம் மன்னித்து
நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அந்த பேரின்ப வீட்டிற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவி அருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் என்றும் நாங்கள் அடைய செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஜெய்சன் இம்மானுவல், திரு ஏ டோலே ஜான் மற்றும் குடும்பத்தார், அமுதா மனோஜ், ஜான் ஸ்டெனிஸ், கீர்த்தனா ஜெனி, ஏஞ்சலா ஸ்டார்க் நல்லபடியாக சுபப்பிரசவம் அடைந்ததற்காகவும் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஷ்னைடர் சிறப்பு கருத்தலுக்காகவும், சந்தியாகு சவியோனா மனமாற்றத்திற்காகவும் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நம்மோடு வாழ்ந்து மறித்த தானியா ரொசாரியோ, மேவிஸ் டோயல், மரிய சிங்கராஜ், சகாயம் சார்ல்ஸ் வில்லியம் பாஸ்கோ, அருட்சௌரி மர்சியானா, ஆலிஸ் மெரியருடைய ஆண்மையிலை பாட்டிற்காகவும் திருப்பலி அனைவர் மன்றாடுவோம். மேலும் இந்த நாள் முதல் நம்மோடு நம் அனைவரையும் இந்த ஒரு வார கால தியானத்திலே வழிநடத்த வருகின்ற வந்திருக்கிற நம்முடைய தந்தையர்கள் அருட்தந்தை சார்ல்ஸ் மற்றும் அருட்தந்தை சேவியர், இவருடைய ஆன்ம நலனுக்காகவும் இவருடைய பணி வாழ்வுக்காகவும் அவருடைய சபையினுடைய நலனுக்காகவும் அனைவரும் சேர்ந்து திருப்பள்ளி மன்றாடுவோம். முதல் வாசகம், வெள்ளப்பெருக்கிலிருந்து மீட்கப்பட்ட நோவாவுடன் கடவுள் செய்த உடன்படிக்கை. தொடக்க நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 8-15 வரை. தொடக்க நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 8-15 வரை. கடவுள் நோவாவுடனும் அவருடன் இருந்த அவர் புதல்வருடனும் கூறியது, இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்குகள் எல்லாவற்றோடும், மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரினமும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்போது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுகலத்திற்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் போது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் இடையே
உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள், நீரே என் மீட்பராம் கடவுள். உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர், நீரே நல்லவர். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரது
Second reading. Peter looks to Noah for a connection between the salvation in Christ and the first saving action of God in human history. A reading from the first letter of St. Peter, chapter 3, verses 18 to 22. Brethren, Christ also suffered once for sins, the righteous for the unrighteous, that he might bring us to God, being put to death in the flesh, but made alive in the Spirit, in which he went and proclaimed to the spirits in prison, because they formerly did not obey when God's patience waited in the day of Noah. While the ark was being prepared, in which a few, that is, eight persons were brought safely through the water. Baptism, which corresponds to this, now saves you not as a removal of dirt from the body, but as an appeal to God for a good conscience through the resurrection of Jesus Christ, who has gone into heaven and is at the right hand of God with angels, authorities and powers, having been subjected to him. The word of the Lord. Thanks be to God. மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆண்டவர் உங்களோடு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தூய ஆவியால் பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கென்யாவில் வந்து ஒரு 2 வருஷம் நான் பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது ஆப்பிரிக்க நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விசித்திரமான செய்தி ஒன்று நான் கேள்விப்பட்டேன். ஜூலு அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த பழங்குடி மக்கள் அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். இந்த பழங்குடி மக்களுக்கு என்ன தொழில் அப்படின்னா, குரங்கை பிடிச்சி அமெரிக்காவுக்கு அனுப்பணும். அமெரிக்காவில் இருக்கிற ஜூவில் வச்சு மக்களுடைய வேடிக்கைக்காக அவங்க வளர்த்து வராங்க. ஆனால் இது சாதாரண குரங்கு இல்லை. அந்த குரங்குக்கு பேர் என்ன தெரியுமா? சுருள் வால் குரங்கு. குரங்குடைய வாழை பார்த்துருக்கீங்க தானே, நேராக இருக்கும் அப்படி தானே பாப்பா?
ஆனால் இந்த குரங்குக்கு வந்து சுருண்டு இருக்கும். அதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இட்ஸ் எ பெக்யூலியர் பிரீடு ஆஃப் மங்கீஸ். இந்த மக்களுக்கு அதுதான் ஒரு தொழில். நாட் எவ்ரிபடி கேன் கேட்ச் திஸ் மங்கீஸ். அந்த மக்களுக்கு மட்டுமே நேர்ந்த ஒரு கலை, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த டெக்னிக் தெரிஞ்சிடும், வேற யாருக்குமே தெரியாது. நூற்று கணக்கில் வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து அதை பிடிக்க பார்த்துருக்குறாங்க, பட் தே குடின் கெட், அவங்களால முடியலை. அதனால இந்த பழங்குடியின் மக்கள் மட்டும்தான் இந்த தொழிலை கச்சிதமாக செஞ்சு வந்தாங்க. எல்லாத்துக்குமே பெப்பே அப்படி காமிச்சிட்டு போயிடும் அந்த குரங்கு, சுருள்வால் குரங்கு. அதனால அவங்க எப்படி இதை வந்து கையாண்டாங்க, எப்படி இந்த குரங்கை பிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவங்களுக்கு ஒரு டெக்னிக், ஒரு நேர்த்தியான கலை. அதாவது இந்த சுருள்வால் குரங்குக்கு வந்து பருப்பு வகைகள்னா ரொம்ப இஷ்டம், பருப்புனா ரொம்ப பிடிக்கும். இவங்க என்ன செய்வாங்க, அந்த குரங்கு எந்தெந்த மரங்கள்லாம் வருதோ அதெல்லாம் பார்த்துட்டு, இந்த ஜூலு இனத்து மக்கள் அந்த மரத்தில் போய் ஒரு சிறிய அளவு ஓட்டை ஒன்று போடுவாங்க. அதாவது குரங்குடைய கை மட்டும் உள்ளே போகிறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஓட்டை, ஒரு ஹோல். ஸோ தே மேக் அ ஹோல் சஃபிஷியன்ட் இனஃப் ஃபார் அ மங்கீஸ் ஹேண்ட் டு என்டர் இன். அப்போ என்னாகும், இந்த சின்ன ஓட்டையில் வந்து இந்த குரங்கு வந்து உள்ளே வந்து அந்த சின்ன ஓட்டைக்குள்ளே வந்து அவங்க தால், அதாவது அந்த பருப்பு வகைகள்லாம் போடுவாங்க. ஒரு மூங் தால்னு வச்சுக்கோங்களேன், பாசி பருப்புன்னு வச்சுக்கோங்களேன், அதான் ரொம்ப இஷ்டம்னு வச்சுக்கோங்க அந்த குரங்குக்கு. ஸோ அந்த பருப்பு வகைகளை போடவும் இந்த குரங்கு அந்த எப்படியாவது அந்த மரத்தை கண்டுபிடிச்சி எங்கே பருப்பு இருக்கோ அதை கண்டுபிடிச்சி வருங்க. இப்போ வந்து கையை உள்ளே விட்டு அந்த பருப்பெல்லாம் அள்ளும் பொழுது என்னவாகும், கை கொஞ்சம் மொத்தமாக பெருசாயிரும் இல்லைங்களா. இப்படி இருக்கிற கையை வந்து கொஞ்சம் பெருசாயிரும். அப்போ அந்த பருப்பை கை நிறைய எடுத்துட்டு, பிக்கிங் த தால் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மங்கி, இட் ட்ரைஸ் டு ரிமூவ் இட்ஸ் ஹேண்ட். அந்த கையை எடுக்க வந்து ஆசைப்படும், விரும்பும். அப்போ என்ன செய்யும், அந்த கை வெளியில் வராது, ஏன்னா கை பெருசாயிருச்சு, ஹேண்ட் பிகேம் பிக். அப்போ வெளியில் எடுக்கவே முடியாது. ஆனால் முட்டாள் குரங்குகளுக்கு அந்த அறிவு கிடையாது. அதாவது இஃப் ஐ கிவ் அப் this dal, I can take my hand out. அது அந்த அறிவு இல்லை. ஸோ இந்த கையை வந்து வெளியே எடுக்கணும்னா நான் அந்த பருப்பெல்லாம் கீழே விடணும் அப்படிங்கிற அறிவு அதுக்கு இல்லை. அப்போ அதை வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, கையை வெளியில் எடுக்க முடியாமல் இருக்கும் பொழுது, இந்த ஜூலு இனத்து மக்கள் வந்து வலையை போட்டு அந்த குரங்கை பிடிச்சிருவாங்க. அப்புறம் they will send that monkeys to America, to the zoo, for the people to view and enjoy. இந்த குரங்கு வந்து சுதந்திரமாக சுற்றி இருக்கக்கூடிய குரங்கு. அந்த காட்டுக்குள்ள கையில் கிடைச்ச அந்த பருப்பு வகையை விட மனசு இல்லாமல் வாழ்நாள் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் ஒரு கூண்டுக்குள் அடைபட்டு மக்களுக்கு வேடிக்கை காட்டி கொண்டிருக்கின்றது. ஸோ திஸ் மங்கி அனேபிள் டு கிவ் அப் த டால் is caught within the cage for lifelong to entertain people. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் ஞாயிறு நமக்கெல்லாம் ஒரு அருமையான செய்தியை கொடுக்குது. என்ன செய்தி அப்படின்னா, நம்ம விடாப்பிடியா பிடிச்சிருக்கக்கூடிய நமக்கு தகாதவற்றை கைகளை விரித்து தூக்கி எறிந்து விடுங்கள், உதறி தள்ளி விடுங்கள், அவற்றையே பற்றி கொள்ளாதீர்கள். Just let go of all those things which cling on to you and all those things which you cling on. விட்டுருங்க. உங்களுக்கு தகாதவற்றை, கடவுளுக்கு உகாதவற்றை எல்லாம் விட்டுருங்க, அதவே பற்றி கொள்ளாதீர்கள் என்று இன்றைய ஞாயிறு வழிபாடு நமக்கு அழைப்பு விடுகின்றது. அன்புமிக்கவர்களே, ஆங்கில எழுத்தாளர் ஆஸ்கர் வைல்டு அவர் சொல்வார், சோதனையை வெல்லுவதற்கு சிறந்த வழி என்னன்னா, அந்த சோதனைக்கு ஈடு கொடுக்கிறது, அந்த சோதனையில் விழுந்துறது. ஸோ த பெஸ்ட் வே டு ஓவர் கம் டெம்டேஷன் இஸ் டு ஈல்டு டு இட், டு கிவ் இன் டு த டெம்டேஷன். ஆனால்
கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது சரிப்பட்டு வராது, இது ஒத்து வராது. ஏன் அப்படின்னா, நம்மளும் இந்த சுருள் வாழ் குரங்கு மாதிரி அந்த கூண்டுக்குள்ள அடைப்பட்டு கிடப்போம். சாத்தான் விரிக்கக்கூடிய அந்த பொறியில் நாம் மாட்டி கிடப்போம். நமக்கு வர சோதனைகளுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா. எனவே சாத்தான் வைக்கக்கூடிய அந்த பொறிகளிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும், விலகி வர வேண்டும், வெளியே வர வேண்டும். அந்த கண்ணியிலே நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவருக்கும் சாத்தான் பொறி வச்சது, கண்ணி வச்சது. ஆனா ஆண்டவர் அந்த சோதனைகளுக்கு இடம் கொடுக்கவில்லை, அவர் உதறி தள்ளிவிட்டார். அவர் கண்டுகொள்ளவே இல்லை சாத்தானுடைய சூழ்ச்சிகளை, சாத்தானுடைய சோதனைகளை. ஜீசஸ் கான்குவர்ட் த டெம்டேஷன்ஸ் ஆஃப் சேட்டன் பை லெட்டிங் கோ ஆஃப் இட்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ். சாத்தான் நமக்கு முக்கியமா மூன்று பொறிகள் வைக்கிறது, மூன்று கண்ணிகள். முதலாவது வந்து உடல் சார்ந்த சுகத்திற்காக ஈடுகொடுப்பது. நம்முடைய உடல் சார்ந்த கிரேவிங்ஸ். ரெண்டாவது வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக அது பொறி வைக்கிறது. இதெல்லாம் நீ செஞ்சா சந்தோஷமா இருப்ப, சொத்து பணம் காரு பங்களா இதெல்லாம் நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு பொறி வைக்கிறது. மூன்றாவது பதவி அதிகாரம், இதுக்கு பொறி வைக்கும். ஆக இந்த மூணுமே எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய சோதனைகள். மனிதர்களாக பிறந்த நாம் எல்லாருமே கண்டிப்பாக இந்த சோதனைகளை அனுபவித்திருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த சோதனைகளிலிருந்து நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெறவில்லை என்றால் நாமும் அந்த சுருள் வால் குரங்கு போல we will be entrapped in the cage, we will be enslaved to sin. பாவத்தின் அடிமை தலையில் நாம் மாட்டிக்கொள்வோம். அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனை வரும் பொழுது நம்மளாம் மனிதர்கள், நம்மளாம் எம்மாத்திரம், நமக்கு சோதனைகள் வரும். ஆனால் ஆண்டவர் சோதனைக்கு உட்படாமல் பாவம் செய்யாமல் அவர் சாத்தானை வென்று விட்டார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4:15 இவ்வாறு சொல்கின்றது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது நம்ம என்ன செய்யறோம்? கடவுளே எனக்கே இந்த சோதனை, கடவுளே இந்த சோதனை எனக்கு கொடுத்துட்டாரு அப்படி நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலே நமக்கு வரக்கூடிய சோதனைகள், பாவத்தலைகள் எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து வருதா? நிச்சயமாக இல்லை. யாக்கோபு 1:13, James 1:13-14 says that evil cravings are not coming from God, temptations are not coming from God, it is due to the human cravings. அதாவது பாவம் சோதனை கடவுளிடமிருந்து வருவது கிடையாது, மாறாக மனிதன் தன்னுடைய தீய நாட்டங்களால் இந்த சோதனைகளை, இந்த பாவங்களை தனக்குத்தானே வருவித்துக் கொள்கின்றான். இந்த தீய நாட்டங்கள் தான் நம்மை பாவத்தில் விழச் செய்கின்றது. தீய நாட்டம்னா தெரியுமா? நம்ம தேடி போறது, உடல் சுகத்தை தேடி போறது, செல்வ சுகத்தை தேடி போறது, பதவி புகழை தேடி போறது, இதுதான் கிரேவிங்ஸ், நாட்டம், தீய நாட்டங்கள். இதுதான் நமக்கு வந்து பாவத்தை கொண்டு வருது. அல்டிமேட்லி அந்த பாவம் will lead us to death. பாவம் நமக்கு சாவை வருவிக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த உலகம் அனைத்துமே தீயோனின் பிடியில் சிக்கி கிடக்கின்றது. கடவுளா பிறந்த நாம், கடவுளால் படைக்கப்பட்ட நம் எல்லாருமே நல்லவர்கள் தான். ஆனால் தீயோனின் சூழ்ச்சியால், சாத்தானின் சூழ்ச்சியால் நாம் இந்த உலகத்தை சார்ந்தவையை தேடி போகின்றோம். இந்த உலகம் அனைத்துமே தீயோனின் பிடியில் இருக்கின்றது. இவ்வுலகை சார்ந்தவை அனைத்துமே உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு என்று யோவான் தீய சக்திகளை இனம் காட்டுகிறார். 1 யோவான் 2:10
பதினாறாவது வசனம். ஏனெனில் உலக சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச் செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, தந்தையாகிய கடவுளிடமிருந்து வருவன அல்ல, மாறாக அவை உலகிலிருந்தே வருபவை. உலகிலிருந்துனா எங்கிருந்து? மனிதர்களிடமிருந்து, மனிதர்களிடமிருந்து. இந்த முதலாவது மனிதர்களிடமுள்ள மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா, உடல் சார்ந்த ஆசைகளை நிறைவேற்றுவது. உடல் சார்ந்த ஆசைகளை நிறைவேற்றுவது, to satisfy bodily desires, bodily pleasures. இதுதான் மனிதர்களுக்கு வரக்கூடிய முதன்மையான சோதனை. உடல் சார்ந்த சோதனையில என்ன? பசி. பசியால் நம்ம வந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடணும். நம்முடைய வயிற்றுக்கு தேவையானதை சாப்பிடணும், நம்ம நாக்குக்கு சுவையானதை சாப்பிடணும். அப்படி நம்மளுடைய பாடிலி டிசையர், வி சாட்டிஸ்ஃபை அவர் ஹங்கர். ரெண்டாவது என்னது? லஸ்ட், செக்ஸ், உடல் சார்ந்த ஆசை, ஊனியல்பு, இச்சை நிறைந்த பார்வை. ஸோ இது ரெண்டுமே மனிதனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சோதனை. இது தவிர பணம், புகழ், பதவி, அந்த சோதனைகள். ஆனால் இந்த முதல் சோதனையான அந்த உடல் சார்ந்த இச்சைகளை நாம் அடக்கி ஆண்டோம் என்றால், இஃப் யூ ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் த பாடிலி கிரேவிங்ஸ் ஃபார் பிளஷர்ஸ், தென் வி வில் ஓவர் கம். We will overcome what? We will overcome Satan. We will overcome temptations. We will overcome satanic influences. ஏனா அது நமக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளினை கொடுக்குது, தன்னடக்கத்தை கொடுக்குது. அதன் வழியாக நம்முடைய சோதனைகளை நாம் வெல்ல முடியும். அதற்காகத்தான் இந்த தவக்காலம் நமக்காக ஜபம், தபம், தானம் என்னும் அந்த ஆன்மீக நெறிகளை கடைபிடிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்புமிக்கவர்களே, ஒரு வித்தியாசம், சோதிக்கப்படுவதற்கும் சோதனையில் விழுவதற்கும் ஒரு வித்தியாசம். There is a difference between being tempted, being tested and falling into temptation, falling into the test. என்ன வித்தியாசம்? சோதிக்கப்படுவது இயல்பு, சோதனை வருவது இயல்பு. எல்லா மனிதர்களும் சோதிக்கப்படுவோம், எல்லா சோதனைகளும் எல்லா மனிதர்களுக்கும் வரும். ஆனால் அந்த சோதனையில் விழுவது மனித இயல்பு கிடையாது. ஏனென்றால் நம் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்றோம். சோதனையில் விழுவது இயல்பு என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சோதனையில் விழுந்திருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதனையில் விழவில்லை. அப்பொழுது அவர் 100% மனிதனாக இருந்தார். ஆக சோதனையில் விழுந்து பாவம் செய்வது மனித இயல்பு கிடையாது. தீய நாட்டம், கிரேவிங்ஸ். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார், சோதனையில் விழவில்லை. He let go of all those temptations. நம்மளும் சோதிக்கப்படுறோம், சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகள் விழக்கூடாது, அந்த சோதனைகள் விழக்கூடாது. பாவம் செய்ய தோணும், ஆனால் பாவம் செய்யக்கூடாது. அன்புமிக்கவர்களே, இந்த 40 நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் இருந்தார் இல்லைங்களா? கஷ்டப்பட்டு தவம் செய்து, ஜபம் செய்து, தவம் இருந்து அவர் 40 நாட்கள் கழித்து வெளியில் வரும் பொழுது ஒரு புதிய உத்வேகத்தோடு, ஒரு புதிய ஆற்றலோடு ஆண்டவரை பற்றிய நற்செய்தி அறிவிக்க அவர் ஆயத்தமாகினார், தன்னையே தயார்படுத்தினார். அதே போலதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த 40 நாட்கள் தவக்காலம் நம்மையே நாம் தயாரிக்க, நம்மையே நாம் ஆயத்தப்படுத்த, மனம் திரும்ப, கடவுளை நோக்கி வர நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான நாட்கள் இது. எனவே we also need a desert experience of 40 days. ஒரு பாலைவன அனுபவம் நமக்கு வேணும். அந்த பாலைவன அனுபவத்தில் ஜப, தப, தானம் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும், ஒரு புது வாழ்வு வாழக்கூடிய ஆற்றல், ஆண்டவரை நோக்கி வரக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். எனவே இன்றைய வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் கழித்து ஒரு புது உத்வேகத்தோடு, புது ஆற்றலோடு வந்து எவ்வாறு நற்செய்தியை பறைசாற்றினாரோ, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று அழைப்பு விடுத்தார், அதே போல நம் ஒவ்வொருவருக்கும்
மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். நீங்கள் இந்த அழகையின் சூழ்ச்சியிலிருந்து, சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து, சாத்தானுடைய பொறியிலிருந்து, கண்ணியிலிருந்து தப்பிக்க வேண்டும், ஆவியினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று அழைப்பி விடுக்கின்றார். இரண்டாவது, நம்மிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணம், தீய நாட்டங்கள், தீய செயல்கள், பேட் ஹேபிட்ஸ், பேட் தாட்ஸ், பேட் இன்டென்ஷன்ஸ், பேட் ஆக்ஷன்ஸ், வி நீட் டு கிவ் தம் அப். வி நீட் லெட் கோ ஆஃப் ஆல் தோஸ் என்வி, ஜெலசி, டிசையர்ஸ், லஸ்ட், செல்ஃபிஷ்னஸ், கிரீட், வி நீட் லெட் கோ ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். இது எல்லாமே நம்ம விட்டு வெளியில் வர வேண்டும். மூன்றாவது, இந்த தவக்கால முடிந்து பிறகு நாம் மனம் மாற்றத்தோடு நற்செய்தியை நம்பி ஒரு புதிய கிறிஸ்தவனாக, ஒரு புதிய கிறிஸ்தவளாக வாழ வேண்டும் என்கின்ற அழைப்பு. எனவே இந்த 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முத்தான நாட்கள், இதை நாம் பயன்படுத்துவோம். இந்த 40 நாட்களையும் இன்னும் சிறப்பான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, தவக்கால பொது தியானம். இன்று நம்ம வந்து நம்மளுடைய பங்கில் வந்து ஒரு தவக்கால பொது தியானத்தை ஆரம்பிக்கிறோம். இரட்சகர் சபை கொடுக்கக்கூடிய தவக்கால பொது தியானம். சென்னையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பங்கில் வந்து நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த தவக்கால பொது தியானம் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். ஆக நாங்கள் இரண்டு குருக்கள் வந்திருக்கின்றோம். கடவுள் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் வாய்ப்பு இந்த தவக்கால பொது தியானம். அழகையின் சூழ்ச்சியிலிருந்து வெளிவர, ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து, மனம் திரும்பி, நற்செய்தி நம்பி ஒரு புது வாழ்வு வாழ கடவுள் உங்களை ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். எனவே இன்று முதல் ஆரம்பிக்கு இருக்கக்கூடிய அந்த தவக்கால பொது தியானத்திலே கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசீர்வாதத்தை, அருளுதவிகளை நிறைவாக பெற்று உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதங்களோடு செல்ல உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. This evening we are beginning a Lenten mission by the Redemptorists. So we invite you wholeheartedly to come and participate, be a part of this mission and to receive God's blessings abundantly so that you may begin your life anew. We welcome all of you for this Lenten mission. Thank you and God bless you. நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நிறைவு.
நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்தவர். நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்து நாம் கேட்பதற்கு முன்பாகவே நமக்கு கொடுக்கக்கூடியவர். இருந்தாலும் நாம் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் பெயரிலே நம்முடைய விண்ணப்பங்களை நம்முடைய வேண்டுதல்களை எடுத்துரைப்போம். இறைவன் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு. அற்புதங்களை நிகழ்த்தும் இறைவா, தவக்காலத்தை தொடங்கியுள்ள உம் திரு அவையில் உள்ள அனைவரும் நீர் அளித்த அருட்சாதனங்களின் மேன்மைகளை உணர்ந்து அதன் வழியாக உமது இறையரசை அடைய வேண்டிய மனமாற்றத்தையும் அதற்கான தவ வாழ்க்கையை மேற்கொள்ள திறந்த மனதையும் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைவருக்கும் தந்தையாக இறைவா, ஒரே குடும்பமாக கூடியுள்ள எம் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். தங்களின் அன்றாட வாழ்வில் உம்மை பிரதிபலிக்கவும் பிற நலனில் அவர்கள் அக்கறை கொண்டு வாழவும் சோதனைகளை சுகமான சுமைகளாக மாற்ற உம் வார்த்தைகளின்படி வாழ்ந்திடும் மனதிடனை அவர்களுக்கு நல்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Your response, Lord, hear our prayer. Lord, hear our prayer. That we may not willfully lead another to fall into temptation, and that we may not cause anybody to sin through bad example or insinuation, we pray. Lord, hear our prayer. For the grace to protect our environment so that catastrophic outbursts of nature that result in destruction of life may not happen, we pray. Lord, hear our prayer. God, our Heavenly Father, we thank you, Lord, for the gift of your Son, Jesus Christ, who by the example showed us that we can overcome the temptations of sin. Thank you for this season of Lent, which is an opportunity for all of us to come back to you by repenting for our sins and believing in the gospel. Lord, we have raised up to you, trusting in your providence, all our prayers and heart's intentions. Graciously accept these petitions and grant us our heart's desires, especially the grace to overcome evil. We make this prayer through Jesus Christ, our Lord. Amen. Blessed be God forever.
அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் இறைவனை தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்து புனித மிக்க அருள் அடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோ. இவற்றை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு என்றும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து 40 நாட்களில் உலக உணவை தவிர்த்து உன்னா நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்கின்றோ. ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இதோ இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு உம்முடைய ஆசீர்வாதங்களையும் உம்முடைய கிருபைகளையும் பெற்று செல்ல வந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை தயவாய் கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகளிலிருந்து, துன்பங்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து முழு விடுதலை தந்தருளும். உம்முடைய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு எங்களுக்கு வரக்கூடிய இந்த சோதனைகளிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் மீண்டு விடுதலை பெற்று வந்து என்றும் உம்மை நோக்கி உம்முடைய பிள்ளைகளாக உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ தேவையான வரங்களை எங்களுக்கு தந்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சோதனைகளில் இருந்து மீண்டு வந்த இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்து நாம் அனைவரும் அதே சோதனைகளிலிருந்து மீண்டும் எழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இறைவன் இந்த அருமையான ஜபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான். எனவே இந்த ஜபத்தை நாம் ஜபிக்கும் பொழுது விண்ணகத்தை நோக்கி உருக்கமாக, நாங்கள் சோதனையில் விழுவதை நீங்கள் ஆதரிக்காமல் இருப்பீராக, எங்களை சோதனைக்கு விழவிடாதையும் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற இருக்கின்றோம் என்கின்ற எண்ணத்தோடு உருக்கமாக நம்முடைய விண்ணக தந்தையை நோக்கி இந்த ஜபத்தை நாம் ஜெபிப்போம். கரங்களை விரித்து, விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உம்முடைய ஆட்சி வருக, உம்முடைய விண்ணுலகில் நிறைவேறுவது போல
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளை, இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். சாத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து, சாத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல், சாத்தானை வென்று நாம் ஒவ்வொருவருக்குமே விடுதலை கொடுக்க வருபவர் இவரே. இந்த செம்மறி தரக்கூடிய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே உண்மையிலேயே பேறு பெற்றோர்.
முழந்தாளிடுவோம். தியானத்திற்காக நம்மை தயாரிக்கும்படியாக இந்த தயாரிப்பு ஜபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். அன்பு தந்தை இறைவா, என் வாழ்வில் பெற்ற எல்லா வரங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை போற்றி புகழ்கின்றோம். நாங்கள் என்றும் பிள்ளைகளாகவும் மதை நாடுகளாகவும் வாழ அழைக்கின்றேன். நடக்கவிருக்கும் பொது தியானத்தின் வழியாக எங்களை தனிப்பட்ட விதத்தில் சந்திக்க வருகிறேன் என்பதை நாங்கள் உணர்கிறோம். தியானத்தின் வழியாக எங்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி அடையவும் தீமைகளிலும் தீயவன் சோதனைகளிலும் இருந்து மீண்டு மந்தை நாடுகளாக மாற அருள் புரியும். நாங்கள் எவ்வித தடையும் இன்றி திறந்த மனதுடன் வார்த்தைகளுக்கு செயல்படுத்த அதனை வாழ்வாக்க எங்களுக்கு உதவும். இத்தியானத்தின் பயனாக இப்பங்கு மக்களாகி நாங்கள் உடலுள்ள சுகம் பெறவும் பங்கிலும் குடும்பங்களிலும் அன்புறவும் சமாதானமும் பெறவும் அருள் புரியும். எங்கள் அன்பு தாயே, நிறைந்தவள் நாங்களும் திறன் அருளை பெற்று வாழ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அமர்வோம். அன்பானவர்களே, இன்று தவக்காலத்தினுடைய முதலாம் ஞாயிறு. பங்கு மக்களுக்கு ஒரு கவனத்திற்கு, இதுவரை உங்கள் குடும்ப அட்டைகளை உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர் கொடுக்காதவர்கள் தயவுசெய்து உடனடியாக அவற்றை இந்த மாதம் வரை அல்லது டிசம்பர் மாதம் வரை அதற்கான சந்தா செலுத்தி உடனடியாக ஒப்படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் திருப்பள்ளியை சிறப்பிப்போர்
நற்கருணை நாதர் அன்பிய மக்கள், அன்பாந்தவர்களே, நம்முடைய திருத்தலத்தில் இன்று முதலாக ஒரு வாரம் தியானமானது ஆரம்பிக்கவிருக்கிறது. ஏற்கனவே பல முறை அறிவிப்புகளை கேட்டிருக்கோம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆகவே இன்று மாலை 5:30 ஆரம்பமாகிறது. தினந்தோறும் இது 5:30 சனிக்கிழமை வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இந்த நேரத்தில் நம்மோடு இந்த தியானத்தை வழிநடத்தும்படியாக வந்திருக்கிற அருத்தந்தையர்களை அன்போடு வரவேற்கிறோம். அருத்தந்தை சேவியர் அவர்கள் ரெண்டு பேருமே ரட்சிகர் சபையை சார்ந்த குருக்கள். அருத்தந்தை சேவியர் இன்றைய திருப்பலி நிறைவே அருத்தந்தை சார்ல்ஸ் அவர்கள். ஆக இந்த இருவரையும் நம்முடைய இந்த திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் அனைவரும் உணர்வோம். ஆனால் தியானம் என்பது ஒரு சிறப்பான அழைப்பு. என்னை பொறுத்த மட்டும் விண்ணகமே ஒரு இடத்துல அவங்களுடைய முழு பார்வையும் கொண்டு வராங்கள் என்று சொல்வேன். த ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கம்ஸ் டு ஒன் பர்டிகுலர் பிளேஸ். அப்படித்தான் நான் இந்த ஆலயத்தையும் இந்த பங்கு மக்களையும் பார்க்கிறேன். விண்ணகத்தின் பார்வை நம் மீது விழுகின்ற ஒரு அருமையான தருணம் இந்த தியானம். இந்த தியானம் இன்றையிலிருந்து 27 வரை நடைபெற இருக்கிறது. இது மாலையில் மட்டும்தான், காலையில் இல்லை. ஆகவே மாலை சரியாக 5:30 ஜபமாலையோடு தொடங்கும். ஜபமாலைக்கு பிறகு திருப்பலி, திருப்பலிக்கு பிறகுதான் மறையுரை, பகிரங்க நற்செய்தி அறிவிப்பு, அதன் பிறகு ஆராதனை. இந்த ஆராதனையில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான குழுவினருக்கு நாங்கள் ஆசீர்வாதம் கொடுப்போம். இன்று கை குழந்தைகளிலிருந்து 10வது படிக்கிற சிறுவர் சிறுமியர் வரை தியானத்தின் கடைசி 15 அவர்களுக்காக ஒதுக்கப்படும். அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஆசிர் இருக்குது, அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், வந்து பாருங்கள். அதே போல் அன்புக்குரியவர்களே, காலை நேரங்களில் நாளையிலிருந்து காலை நேரங்களில் 9:30 to 12 வரை நாங்கள் தனியாக மக்களை சந்திக்க இருக்கிறோம். யாருக்காவது எங்களை பார்க்கணும், கவுன்சிலிங் அல்லது பாவசங்கீர்த்தனம் செய்யணும், ஒரு பிளஸ்ஸிங் வேணும், நாங்கள் 2 இந்த ஒரு வாரம், அதாவது நாளையிலிருந்து சனிக்கிழமை வரை காலையிலும் நாங்கள் மக்களை சந்திப்பதற்காக இங்கு அமர்ந்திருப்போம். நீங்கள் வரலாம், எங்களை சந்திக்கலாம். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே இந்த அழைப்புதல்கள் எல்லாம் உங்கள் வீடுகளுக்கு வந்திருக்கும். இந்த அழைப்புதலை சாதாரணமாக எடுத்து விடாதீர்கள். மனித கையிலிருந்து இது வந்திருக்கலாம், ஆனால் இது விண்ணக தந்தையின் திட்டமில்லாமல் நடப்பதில்லை. ஆகவே உங்கள் கையில் இந்த அழைப்புதல் வந்துவிட்டால் விண்ணகத்தின் சார்பாக யாரோ ஒருவர் உங்களை அழைத்திருக்கிறார். இதை உணர்ந்து இந்த தியானத்தை நாம் அனைவரும் சேர்ந்து விண்ணகத்தின் ஆசிரின் தியானமாக நாம் பெற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக அழைக்கின்றேன். இன்று மறந்துவிட வேண்டாம், சரியாக 5:30 ஜெபமாலையோடு இந்த பங்கு பொது தியானமானது துவங்கும். My dear brothers in Jesus Christ, today we begin Redemptorist mission in this parish. The mission will go on from 21st, that's today, till 27th. Every day there would be rosary, Eucharistic celebration, and after the Eucharistic celebration we have a solemn proclamation of the word, and we will end the day with adoration. Dear friends, you may be wondering, will this retreat be in English or in Tamil? Definitely this is going to be in Tamil, but we assure you we wouldn't be speaking language at this very high. We would be speaking in colloquial Tamil. I'm sure that many of you who do not follow Tamil but at least have some knowledge about communicating your necessary needs with others, especially with the vegetable vendors, auto rickshaw men, you know, when you travel in the bus. The same way, surely when you come over here, the Holy Spirit will help you to understand the language. So our language would be very, very simple. Let language not be a barrier to listen to God's word and to participate in this retreat. Let us all pray God's grace may descend upon each of us, and this week be a week of blessing for you and for every person who comes into this parish.
அன்புக்குரியவர்களே, தயவு கூர்ந்து ஜெபியுங்கள். ஜபமே ஜெயம். கடவுள் ஒரு திட்டம் போட்டால் நரகமும் ஒரு திட்டம் போடும். ஸோ ஆகவே இது கடவுளுடைய திட்டம, நரகமும் இதற்காக ஒரு திட்டம் போட்டிருக்கும். இந்த தியானத்தில் பங்கு பெற விடாமல், இந்த தியானத்திற்கு தொந்தரவுகள், பல வகையான தொந்தரவுகள் வர இருக்கிறது, அதையெல்லாம் விண்ணகத்திடம் கையளித்து விட்டு ஜபத்திலும் உண்மையான விசுவாசத்திலும் நம் அனைவரும் சேர்ந்து இறை வார்த்தையை கேட்க வருவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும், எதிர்நோக்கு வளரவும், அன்பு உறுதி அடையவும் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் ஆட கற்றுக்கொள்வதோடு, உமது வாயில் நின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை விசுவாசத்தில் வளர்ந்து சாத்தானின் சோதனைகளை வெற்றி கொள்ள சென்று வாருங்கள். திருப்பலி தொடரட்டும். Bye.
तूय आवियारिन पेराले आमेन।